கிருஷ்ண கிருஷ்ண ராதே கிருஷ்ண. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தோம், 7வது அத்தியாயத்தின் பெயர் என்ன அப்படின்னு. நம்ம 7வது அத்தியாயம் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 7வது அத்தியாயத்தோட பெயர் என்ன அப்படின்னா ஞான விஜான யோகம். இனி இன்னைக்கு வீடியோவில் உள்ள க்வெஸ்டினையுமே நம்ம வீடியோ எண்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாகவே நம்ம எல்லாருமே இதை நாளைக்கு பண்ணணும். நாளைய தினம் நம்முடைய ஹிந்து தர்மத்தின் வெற்றி தினமாகும். 500 ஆண்டுகால கனவு நனவாக போகின்றது. 7 தலைமுறையாக நம் மக்களின் இயக்கம் சபலமாக போகின்றது. ஸ்ரீ ராமபிரானுக்கு அயோத்தியில் பிரம்மாண்டமான ஆலயத்திற்கு பூமி பூஜை நடைபெற இருக்கின்றது. நாளை பூமி பூஜை நடக்கப் போவது 10 மணி முதல் 12 மணிக்குள்ளாக. அந்த நேரத்தில் நம் அனைவருமே நமது வீடுகளில் அகல் விளக்கு ஏற்றி வைத்து ராமநாமம் சொல்லி வழிபட வேண்டும். நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 10 மணிலிருந்து 12 மணிக்குள்ளாடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அகல் விளக்கை ஏற்றி வச்சு ராமபிரானோட மந்திரம் சொல்லி வழிபடணும். ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாலே நம்ம அப்படி ஒரு புத்துணர்ச்சி ஆயிடுவோம். நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜெய் ஸ்ரீராம் சொல்லி நம்ம பகவானை வழிபட வேண்டும். இது நம் அனைவருக்குமான நாளே, அதனால் யாருமே மறக்க வேண்டாம். கண்டிப்பாக இதை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. யாருமே மறக்காதீங்க. நானுமே கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன், நாளைக்கும் மறக்கவே வேண்டாம். இனி நம்ம இன்னைக்கு கீதா வீடியோலையும் என்டர் ஆகும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. அத சப்தமோ அத்யாய ஞான விஜான யோக. 7வது அத்தியாயத்தில் என்டர் ஆகிறோம். ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயந்தான். இனி வரக்கூடிய அத்தியாயங்களில் பரமாத்ம சுரூபம் விளக்கப்படும். இதுவரை கர்மம், ஞானம், சந்நியாசம், தியானம் பற்றியெல்லாம் பார்த்தோம். மனித மனம் எப்படி இருக்கின்றது, அதை எப்படி கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதையும் பார்த்தோம். இனி உங்களுக்கான சந்தேகங்களும் இனி வரும் அத்தியாயங்களில் நிச்சயம் விலகிவிடும். நாம் இதுவரை என்ன கற்றுக்கொண்டோமோ அதை வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். அதுதான் ஞான விஜான யோக அத்தியாயம் கூறும். பகவான் இந்த அத்தியாயத்தில் கூறும் முதல் பாடலையும் கேட்போம். ஸ்ரீ பகவானு வாச்ச மையா சக்தமனா பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயஹ அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஷ்யசி தச்ரு. பார்த்தா என்பால் பதிந்த மனத்தினனாய், என்னிடம் அடைக்கலம் புகுந்தவனாய், சந்தேகம் நீங்கி என்னை எவ்விதம் அறிவாயோ அவ்விதமே சொல்கிறேன், அதை கேள் என்று பகவான் அர்ஜுனரிடம் கூறுகின்றார். ஒரு கொள்கையை நாம் முழுவதுமாக உணர்ந்துவிட்டால் அதை பாராட்டுவோம். அதுபோன்று நம் அறிவுக்கு எட்டுகிற அளவு இறைவனை நாம் தெரிந்து கொண்டால் கண்ணன் மீது பக்தி தான் அதிகரிக்கும். பகவானை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்று பகவானே கூறுகின்றார். இதைவிட வேறென்ன பாக்கியம் வேண்டும்? அப்படித்தானே. ஞானம் தேயகம் ஷ விஜானம் இதம் வக்ஷ்யாம் யசேஷதஹ யத்ஞாத்வானேக பூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. எதை உணர்ந்த பின் இங்கு மறுபடியும் வேறென்று உணர வேண்டியதாக இல்லையோ அந்த அனுபவ ஞானத்தை முழுவதுமாக நான் உனக்கு கூறுகின்றேன் என்று பகவான் கூறுகின்றார். ஞானம் என்பதோ நாம் சிந்திக்க வேண்டிய அறிவு. விஞ்ஞானம் என்பது நாம் அனுபவித்து அறிய வேண்டிய அறிவு. ஞானம் விஞ்ஞானமாக மாற வேண்டும். அதுதான் நாம் கற்றுக்கொண்டதை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும். அப்படி நாம் அனுபவமாக கையாளும் போது வாழ்க்கை தத்துவம் முழுவதும் விளங்கும். இனி மேலும் கற்க வேண்டிய அவசியமில்லை. மனுஷ்யாணாம் சகஸ்ரேஷு கச்சித் யததி சித்தயே யததாம் அபிசித்தானாம் கச்சின் மாம் வேத்தி தத்வதக. மனிதர்களில் 1000-இல் ஒருவன் முக்தி பெற முயற்சிக்கின்றான். அப்படி முயற்சி செய்யும் நல்லவர்களுக்குள்ளும் யாரோ ஒருவனை என்னை உள்ளபடி அறிகின்றான் என்று பகவான் கூறுகின்றார். 1000-இல் ஒருவன் தான் முக்தி பெற முயற்சிக்கின்றான் என்றால் ஞானத்தை பெறுவதும் கடினமான ஒரு விஷயம்தான். மரம் ஒன்றில் 1000-கணக்கான விதைகள் உருவாகும். அவற்றில் பெரும்பாலான விதையோ மற்ற உயிர்களுக்கு உணவாகின்றது. இனி விதைக்கப்பட்ட விதைகள் தரிசு நிலமானாலும் ஒருவேளை விதைகள் பாறையில் வீழ்ந்தாலும் அது முளைப்பதில்லை. அந்த விதைகளில் மரமாவது ஏதாவது ஒன்றிரண்டாகத்தான் இருக்கும். கிடைத்ததற்கு அரியதான மானிட பிறவி நமக்கு கிடைத்துள்ளது. இந்த பிறவி எதற்கு? நமக்கு நம் பகவானான கண்ணனை அடையத்தான். நம் பிறப்பு பகவானை அடையத்தான் என்று உணர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்பதை சில பேர் தான் உணர்கின்றனர். லட்சியம் எதுவென்று உணர்ந்தாலும் அதிலும் சில பேர் தான் சூழ்நிலையை சாதகமாக்கி முறையான முயற்சி எடுப்பார். இப்படிப்பட்டவர்களை காண்பதும் அரிதுதான். நாம் எடுத்துக்கொண்ட லட்சியம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரியதோ அதை அடைவதற்கு கூட அவ்வளவுக்கு அவ்வளவு கடினம்தான்.
எதுவுமே இந்த உலகத்துல ஈஸியா கிடைச்சா அதுக்கு மதிப்பு கிடையாது. ஒரு புக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னா எப்ப வேணும்னாலும் படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம்னு கடைசி வர படிக்கவே மாட்டோம். இதுவே நாம் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தில் ஒரு புத்தகம் வாங்கினால் நிச்சயம் அந்த புத்தகத்தை விரைவில் படித்து விடுவர். அது போன்றுதான் கண்ணன் எளிதில் கண்களுக்கு அகப்பட்டு விட்டால் உங்கள் மனம் இவ்வளவுதானா என்று நினைத்துவிடும். அதனால்தான் மாயவன் கண்களுக்கு அகப்படாமல் அவன் உங்களை லட்சியத்தை நோக்கி இழுக்கின்றான். லட்சியம் என்ன? வீடு வாங்கணும், சொத்து சேர்க்கணும், மேரேஜ் பண்ணணுங்கிறதா? இதைத்தான் எல்லாரும் பண்றாங்களே. கண்ணனின் சகியாக, காதலியாக, தோழனாக இருக்கும் உங்கள் லட்சியம் என்ன? பரபிரம்மமான பகவானை அடைவது ஒன்று மட்டும்தான். நீங்கள் கண்ணனுக்கான லட்சியத்தில் முன்னேறினால் உலகப் பொருட்கள் உங்களுக்கு பின்னால் தான் இருக்கும். முன்னால் இருக்கும் கண்ணன் வேண்டுமா, இல்லை பின்னால் இருக்கும் உலக போகப் பொருட்கள் வேண்டுமா? முடிவும் உங்களுடையதே. முடிவு கண்ணனை நோக்கி என்றால் தொடர்ந்து நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியில் டிராவல் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. இனி இன்னைக்கு வீடியோல உள்ள க்வெஸ்சன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த நகரில் வைத்து சீதா தேவியின் சுயம்வரம் நடைபெற்றது? இதுதான் இன்னைக்கான க்வெஸ்சன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, நாளைக்கு வீடியோல ஆன்சர் சொல்றேன். தினம் தினம் கிருஷ்ணனின் கீதை அறிவும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.